ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிதேசன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். மொத்த சிலபஸ் நீ முடிச்சுட்டு நினச்சிட்டு இருக்கியா இல்லையோ? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் நான் சிலபஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஏன்னா சிலபஸே என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து தன்னை ஏமாத்திக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு மாறுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரின்னா நம்ம சிலபஸை முடிச்சிட்டோம் ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணும், ஒரு காதில் ஒரு பூ இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கணும். சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சிட்டிங்களா இல்லையா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும், ஃபைனலாக லாஸ்ட் நம்ம ஒரு ரேஸில் இருக்கோம் பார்த்தீங்களா. நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் இருக்க போகுது அப்படின்னா அந்த லாஸ்ட் நீங்கள் வந்து சிலபஸை முடிக்கலைங்கிற உண்மை இந்த வீடியோ முடியல இப்போ புரிஞ்சுக்குவீங்க இல்லையா. அப்போ லாஸ்ட்டு 6 மந்த்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, சிலபஸ் பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சித் எஜுகேஷன் அகாடமிக் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் நடத்துகிறோம் பார்த்தீங்களா, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில அப்டேட்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டைம் அட்மிஷனாக ஓகேங்களா. NEET 2025 நீங்கள் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். ஒரு நல்ல பேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட லாஸ்ட் மினிட் அட்மிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம NEET 2025 கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதனால் இது வரைக்கும் நீட் கிளாஸஸில் யாரும் ஜாயின் பண்ணலைன்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த இடத்துல வரும் பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல வரும் 9080549820 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷனை போட்டுக்கங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் வீடியோட கண்டென்ட் பார்க்கலாம். ஓகே ஓகே, பேக் டு த வீடியோ. இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ் இருக்கு சொல்லிட்டு போயிடலாம். சரி, நீங்கள் முழு மார்க்கை வந்து அட்டெண்ட் பண்ணணும். இந்த ஃபுல் ஸ்கோரையும் அட்டன் பண்ணுற டைமில் எனக்கு என்னென்ன தப்பு பண்ணுறேன், மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன், எரர் நோட்ஸ் எப்படி பண்ணுறது, ப்ளஸ் வந்து பிஒய்க்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க. தமிழ் மீடியத்துக்கு தமிழ்லேயே நடத்தக்கூடிய ஒரு கிளாஸஸாக இருக்குது சரிங்களா. நீங்கள் எங்கே வேணால் போய் கம்பேர் பண்ணிக்கங்க. இந்த ஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே தமிழ் மீடியத்துக்கு நடத்தவே மாட்டாங்க. நடத்துகிற தமிழ் மீடியமும் ப்ராப்பரான தமிழ் கிளாஸஸாக இருக்காது. இங்கிலீஷ் மீடியம் கிளாஸஸ்க்கு ஆப்வியஸாக NCERTனாலே இங்கிலீஷ் தான். தமிழில் சொல்லிக் கொடுக்குற பட்சத்தில் இங்கிலீஷ் வேர்ட்ஸும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் எங்கே சார் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா SVM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நடக்குது ஓகேங்களா. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ளே கொடுத்துருக்கோம். ஸ்கூல் கேம்பஸ் மீன்ஸ் ஸ்கூலில் கிளாஸ் கிடையாது, அதில் கூடிய ஹாஸ்டல் பிளாக்கை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அதனால் ஹாஸ்டல் பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் வந்து அழகாக எடுத்துக்குவோம். அது மற்றபடி ஸ்கூல் ரிலேட்டடாக நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதும். இன்டிகிரேட்டட் கிளாஸஸ் வேணும்னா ஈவினிங் கிளாஸ் இருக்குது, ஈவினிங் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் ரிலேட்டடாக சொல்ல வேண்டியது. அதனால் ஒரு வேறு மாவட்டத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸு பாப்பாவையோ தம்பியோ கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா அவங்க சேஃபாக இருந்துட்டு போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபீஸ் 45,000 ரூபா. உங்களுக்கு இந்த மாதிரி விஷுவல் டீச்சிங் தான் இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஆஃபராக தீபாவளிக்கு இதில் ஒரு 15,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 2 நாளுக்கு வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்றேன் சரிங்களா. யாராவது ஜாயின் பண்ணணுமோ ஜாயின் பண்ணிக்கங்க. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிற இந்த பேட்ச் அப்படின்னு சொல்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் 5,000 for 7.5 நம்ம நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து லாஸ்ட் பேட்சுக்கான அட்மிஷனும் ஓப்பன் பண்ணி போயிட்டுருக்கு. நவம்பர் 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் ஜாயின் பண்ணுமோ அவங்களாம் ஜாயின் பண்ணியாச்சு. மீது ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் 92.5% இருக்க போகிற 15,000. ஏன் சார் 15,000க்கு நான் யாரால் பே பண்ண முடியுமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபீஸ் வச்சுருக்கேன் ஓகேங்களா. இதுக்கு இவ்வளோ அது கம்மியெல்லாம் கிடையாது. இது 4 வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸில் எத்தனை ஸ்டூடெண்டால எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ அதுக்கு ரிலேட்டடாக தான் நான் வச்சிருக்கேன். ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60க்கு மேலே ஃபுல் டெஸ்ட்டு, 130-150க்கு மேலே யூனிட் டெஸ்ட்டு, இந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்கும். இந்த நார்மல் டெஸ்ட் மாதிரிலாம் இருக்காது. இதில் அசஸ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ரீசன்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்துருவோம். நியூ சிலபஸை ஃபாலோ பண்ணி NCERT லைனை 100% அக்யூரேட்டோட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இங்கே NCERT லைனை என்ன நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. NCERT இருந்து தான் இன்னைக்கும் நாளைக்கும் என்றைக்கும் அது பார்த்தீங்கன்னா நீட் கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்போ நீங்கள் நீட் கேள்வி எங்கேருந்து வரும்னா NCERT. ஆனால் NCERT புக்கு தமிழில் கிடையாது. தமிழில் நிறைய பேர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க, பட் எல்லா கையிலும் புக் இருக்குது, எல்லோரும் கிராக் பண்ணுறதுல ரியாலிட்டி யோசிக்கணும். நீங்கள் கையில் புக் இருக்கா ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும், அது இல்லைன்னா கஷ்டம். புக் ஃபீஸ் 5,000 கொடுத்துருக்கேன், கலெக்ட் பண்ணிக்கலாம். பட் புக்கை வச்சு மட்டுமே கிராக் பண்ண முடியுமானா 100% முடியாது. ஸோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 5:30 ஆரம்பித்து ஈவினிங் 10 PM வரைக்கும் ஃபேக்கல்ட்டி உங்கள் கூடயே ஸ்டே பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன, டெய்லி ஈவினிங் கிளாஸ் இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. அதையும் நீங்கள் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஈவினிங் கிளாஸஸ் நம்ம போடுறோம் இல்லையா, அதே அட்டன் பண்ணிக்கலாம்.
அண்ட் ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக கவனம் கொடுக்கணும். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் கொடுத்துருக்கோம், தனித்துவமான வகுப்புகளும் இருக்குது அடிப்படையிலேருந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி ரீரிப்பீட்டர்ஸ், நீங்கள் ஆல்ரெடி ஒரு இடத்துல ட்ராப் பண்ணி அந்த அகாடமி மேலே நீங்கள் நம்பிக்கை இழந்துருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், இங்கே டிஃப்ரெண்டான டீச்சிங் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் சேருங்க, சரிங்களா? உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேட்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 7.5க்காக நம்ம கொடுத்துருக்கோம். ரத்தன் தாத்தா நேமு கீழே, ஓகேங்களா? சரி, ரத்தன் தாத்தா ஸ்காலர்ஷிப் பேட்ச் கீழே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஃபீஸ். கிளாஸஸ் எப்போ சார்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் 7 to 9 PM வரைக்கும் இருக்கும், 2 hours தான். ஸோ நீங்கள் 11th படிக்கிறீங்க, 12th படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணி படிங்க, ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீ டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அந்த 7 to 9 பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கிளாஸஸ் எல்லாம் கிடையாது. ரீசெண்ட் டைம் கூட நான் வேட்டையன் படம் பார்த்தேன், அதில் ஒரு பெரிய ஆன்லைன் கிளாஸில் அந்த குழந்தை வந்து பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. அது பார்க்குறப்போ நம்மளும் ஒரு ஆன்லைன் கிளாஸ் நடத்துறதுல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமோ அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது, நம்ம நடத்துகிறது 7 to 9 PM மட்டும்தான். அதுவும் ரெக்கார்ட் கிளாஸ் கொடுத்துருவோம், தமிழில் தான் நடத்துவோம், ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் இமேஜின் பண்ண ஒரு சின்ன கேஸ். பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு கண்டிப்பாக அந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் இல்லை, ஜாலியான ஆன்லைன் கிளாஸ் தான், ப்ளஸ் சீரியஸாக வந்து நம்ம சப்ஜெக்ட்காக படிப்போம். சரி, அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா கொடுத்துருக்கேன். இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தாலையும் பே பண்ண முடியும், நிறைய ஸ்டூடெண்டால பே பண்ண முடியும். நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் நம்ம இதை பற்றி ப்ரோக்ராம் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ரிப்பீட்டர்ஸ் 11th to 12th வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் மேரீடு டேரெக்டாக அகாடமி வர முடியாது அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் கிளாஸஸ் எடுக்கிறோம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. சரி, கிளாஸஸ் வந்து 7 to 9 வரைக்கும் தமிழ் மீடியத்துக்கு நடக்குது, இங்கிலீஷ் மீடியம் நடத்துது. லைவ் கிளாஸ் தாங்க, நான் இந்த ரெக்கார்ட் பண்ணி கொடுத்த அந்த கதையெல்லாம் கிடையாது, லைவாக வருவோம் சொல்லி கொடுப்போம், அதை தான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விடுவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதையும் பயன்படுத்திக்க முடியும். ஸோ டோட்டலாகவே எல்லாமே உங்களுக்கு என்னது, இந்த இடத்துல ரெக்கார்டட் கிளாஸ் லைவாக எடுத்து தான் தருவோம். யூனிட் டெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்டு இருக்குது, ரெண்டையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தமிழ் மீடியத்தில் டெஸ்ட் நடக்கும். PDF லெசன் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் கண்ணா, இந்த நம்பரையும் பயன்படுத்திக்கலாம். 9080549820 நம்பரையும், 7373644210 இன்னொரு நம்பர் கூட தரேன், 8012805001 இந்த நம்பரையும் பயன்படுத்தலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே, உங்களோட ப்ராப்பராக என்கொயரி பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க, டீட்டெயில்ஸ் கேட்டு பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி, வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரோ மட்டும் நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டார்க் ரியாலிட்டி என்ன நீட் எக்ஸாமுக்கு, நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னாலே நான் என்ன சொல்கிறேன்னு புரியும், அதுக்கப்புறம் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் ஏன் சார் கொண்டு வரேன்னா, டேட்டை பாருங்கண்ணா 6/10/2024 ஜூம் பண்ணிட்டா தெரியும் பாருங்கள். ஸோ 6/10/2024 கொடுக்கப்பட்ட சிலபஸ் இது. ஸோ இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு என்டிஏ தரப்புலேருந்து வரல, அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்எம்சி சைட்லேருந்து வந்துருந்துச்சு. இங்கே பாருங்கள், அதாக பாருங்கள், என்எம்சி வெப்சைட்டில் இந்த சிலபஸ் அப்லோட் பண்ணியிருந்துச்சு. இதை தான் NEET 2024 ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுலேருந்து வந்துச்சான்னா ஆக்சுவலாக க்வெஸ்சன்ஸ் எல்லாம் NCERTலேருந்து வந்துச்சுமா? நமக்கு வந்து NCERT. ஸோ இந்த புக்கிலிருந்து கேள்வி வந்துருந்துச்சு, ஓகேங்களா? அது வந்து தமிழில் எல்லையஸ்ஸானு ஃபீல் பண்ணுவேன்னா தமிழ்லையும் உங்களுக்கு நம்ம கிளாஸில் சொல்லித்தரேன், யூடியூப் சேனல் உங்களுக்கு லெக்சர்ஸ் நான் அப்லோட் பண்ணி விடுறேன், மறக்காமல் பாருங்கள், டாக்டர் ஆயிடணும், ரைட்? இப்போ NCERT வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து கேள்வி வந்துச்சு. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைமில் சொல்ல போனால் இந்த நவம்பர் to டிசம்பர் டைமில் வந்து இப்போ தான் தீபாவளி லீவ் முடிஞ்சிருக்கும், பல்காக நிறைய பேர் கட்டடிச்சிருப்பீங்க, டோன்ட் வரி, இன்னொரு வருஷம் உங்களுக்காக காத்துட்ருக்கு, நீங்கள் ட்ராப் தான். சரி, மற்ற சின்சியராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் சொல்கிறேன், ட்ராப் படித்த ஸ்டூடெண்ட் மட்டும் சின்சியராக படிக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரி பண்ணிக்காதீங்க, படிங்க. இந்த தீபாவளி லீவை வீணடிச்சிருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேயும் உங்களுக்கு என்ன வரும், கிறிஸ்மஸ் இருக்கும், முக்கியமாக ரம்ஜான் இருக்கும், ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் வரும்ல, அப்போ அதையும் சேர்த்துக்கலாமா, நியூ இயர் இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் கட்டடிக்கணும் இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போயிடுவாங்க, இந்த மாதிரி கட்டடிக்கிறதுக்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ எல்லாத்தையும் பயன்படுத்திக்குவாங்க. ஸோ மறுபடியும் போயிடும். இப்படி நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட், டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு சிலபஸை முடிச்சிட்டோன்னா சார் சிலபஸ் முடிச்சிட்டேன், நீட்டுக்கு ரெடியா சார், நீட்டுக்கு ரெடி, உள்ளே போய் எழுதி மார்க் ஃபெயிலு,
அகைன் ஒன் இயர் ட்ராப்பு. ஸோ கொஞ்சம் ரியாலிட்டி புரிஞ்சுக்கிங்கம்மா. ஏன் சரியா, இப்போ நீங்கள் நீட் எக்ஸாம் சிலபஸ் முடிச்சிங்களா இல்லையா, எல்லாத்துக்கும் லா ஆஃப் மோஷன் இருக்குன்னு தெரியும், எல்லாத்துக்குமே ஆசலேஷன் இருக்குன்னு தெரியும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்குன்னு தெரியும். ஆனால் அதில் எப்படி கேள்வி வரும் சொல்ல முடியுமா? அதை நீங்கள் சொல்ல முடியலன்னா நீங்கள் படிக்கல, ஓகேங்களா? சரி, அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ உதாரணத்துக்கு இதுதான் சிலபஸ் பேட்டர்ன், இதில் கூட எல்லாமே உங்களுக்கு தெரியுதா? உதாரணத்துக்கு நான் டக்குன்னு ஒன்று ஜூம் பண்ணி அடிக்கிறேன். இந்த இடத்துல லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப், இந்த இடத்துல பாருங்க, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்டம்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தாலையும் சொல்ல முடியுதா இது எந்த லெசன்லேருந்து வருது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கான்செப்ட், ஃபஸ்ட்டு கன்சர்வேஷன்னா என்ன, அது லீனியர் மூமெண்டத்தில் எப்படி அப்ளை பண்ணுவீங்க, ஆங்குலர் மூமெண்டத்தில் எப்படி அப்ளை பண்ணுவீங்க, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இது நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி, இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அப்போ இதில் இருந்து கேள்வி வருமே, அப்போ என்ன பண்ணுவீங்க, சார் நான் வந்து டுவெல்த்து நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிட்டேன், வேலைக்கு ஆகாதுமா, நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணணும், நீட் எக்ஸாமோட ஃபஸ்ட்டு குவாலிட்டியே எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணிக்கணும், அதில் கஷ்டம்னு நினைக்கிற டாபிக் டாப்பிக்லேருந்து ஒரு பிவைக்யூ கேட்பான். அப்போ எவ்வளோ ஈஸியான ஒரு பாயிண்ட், நீங்கள் எல்லாமே கவர் பண்ணணும். இந்த அரைக்குறையாக கடிச்சிட்டு பாதி பிஸ்கட் கடிச்சு சாப்பிட்டு மீதி பிஸ்கட் தூக்கி போகிற வேலைலாம் இங்கே இருக்கக்கூடாது. பாதி பிஸ்கட் சாப்பிட்டா சார் வயிறு ஃபுல் ஆகிட்டுன்னு சொல்ல முடியாது, நீட் எக்ஸாம் அப்படி ஒர்க் அவுட் ஆகாது, எல்லாத்தையும் படித்தா மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்போது ஒரு சின்ன டாபிக் நான் ஒரு லைன் பண்ணி இதில் என்னென்ன கேள்வி வரும், இதில் எங்கெங்கே அப்ளிகேஷன் இருக்கும், இதுக்கு என்ன ஃபார்முலா, இது வெக்டரா ஸ்கேலரா, இதெல்லாம் நமக்கு டோட்டலாக தெரியாது. பட் லா ஆஃப் கன்சர்வேஷன் மூமெண்ட்னா படிச்சிருக்கேன் சார், ஒரு 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 மூமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறப்போ ஃபைனல் வரைக்கும் அது கன்சர்வ்டாக இருக்கும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் அப்ளை ஆகாத வரைக்கும் சொல்லிட்டு ஒரு ஒரு கான்செப்ட் தெரியும் சார், ப்ரோஜனம் இல்லை, அதை அப்ளை பண்ணணும். ஒரு பாடி மேலேயும் கீழேயும் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எதிர, அதுக்கு மேலே எப்படி அந்த ஆக்ட் ஆகி அது சேஞ்ச் ஆகுது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்டம் தேவைப்படும். சேஞ்ச் ஆகுமா ஆகாதா, ஒரு ஒரு எனர்ஜி இதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகும், இதோட அப்படியே தொடர்ச்சியாக வந்து இந்த இடத்துல அதோட அப்ளிகேஷன்ஸும் ப்ளஸ் வந்து அது தேவையில்லை. இங்கே கான்கரண்ட் ஃபோர்ஸ் எல்லாம் புது வேர்ட் இருக்கும், அதை விடுங்க. இந்த இடத்துல பாருங்க, கைனடிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன் என்னன்னு தெரியுமா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்னன்னு தெரியுமா? ஸோ ஒரு சிலபஸில் லைன் பை லைனாக நீங்கள் கவர் பண்ணுறீங்களான்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது, பட் ஆனால் உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்கன்னா சிலபஸை கவர் பண்ணிட்டேன். சிலபஸ் தெரியறது முக்கியம் இல்லை, தெரியறது எல்லாருக்கும் தெரியும், டூ லெவல்த்து டுவெல்த்து தான் வருது கேள்வின்ட்டு, அதில் வச்சு நீங்கள் நீட்டு பாஸ் பண்ண முடியாது. இதில் கான்செப்ட் தெரியுமா, இதுக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? சிலபஸ் கவர் பண்ணுறேன்னா சார் நான் ஒரு ஃபுல் டெஸ்ட் ஆன்லைனில் இருக்குல்ல டவுன்லோட் பண்ணி நீங்கள் எழுதி பார்க்க முடியுமா? ஒன்றும் இல்லை, 2017-2024 வரைக்கும் வந்து நீட் பேப்பரே தமிழில் நடந்திருக்கு. அப்போ இதை ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் எழுதி பாருங்க, மார்க் வராது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 6 மாதத்துல தான் சிலபஸ் முடிக்க முடியும். நீங்கள் எப்போ படிச்சுட்டு இருப்பீங்க, டு பி ஹானஸ்ட் ஜூன் மந்தில் ஆரம்பிச்சிருப்பீங்களா? ஜூன் மந்தில் ஆரம்பித்து நவம்பருக்குள்ளே வந்து நீட்டை முடிக்க முடியுன்னா அதெல்லாம் பொய், எப்படி முடிக்க முடியும் ஓகேங்களா? நீங்கள் என்ன ரீரிப்பீட்டரா, ரீரிப்பீட்டருக்கு இன்னும் ரீரிப்பீட்டர்னா இந்த வேலை வந்து முடியும். அப்போது ஃபஸ்ட் டைம் படிக்கிற குழந்தைங்க நீங்கள் ஏமாறாதீங்க சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட், நீங்கள் ஏமாறாதீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கலை அது வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். இருக்கிற 6 மாதத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அதுக்கு மட்டும் திங்க் பண்ணுங்கள், அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை சார் நான் முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கட் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் எழுதி பார்ப்போம். முடிஞ்சு டெஸ்ட் எழுதினா முடிஞ்சு போச்சு, உண்மை தெரிஞ்சிடும். ஆனால் டெஸ்ட் எழுத மாட்டாங்க, ஏன் டெஸ்ட் எழுத மாட்டாங்க, மார்க் கம்மியாயிடும், மார்க் கம்மியானா டிப்ரெஷன் ஆகிடுமோ, டிப்ரெஷனாக நீட் எக்ஸாம் எழுத முடியாது, ஆனால் மார்க் கம்மியானா படிக்கணும். இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு படிக்க விருப்பம் கிடையாது, ஜெயிக்க மட்டும்தான் விருப்பம், வேலை செய்ய விருப்பம் கிடையாது, வெற்றிக்கு மட்டும்தான் விருப்பம். அப்போ எப்படியெல்லாம் நீட் எக்ஸாம் ஒர்க் அவுட் ஆகாது, லைஃப்ல எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் வந்து டாக்டர் ஆகணும்னு நினச்சிக்க முடியாது, டாக்டர்னா எதுக்கு ஆகணும், டியூட்டி செய்யறதுக்கு, டியூட்டி செய்யறதுனா கஷ்டம், டே அண்ட் நைட்டாக உட்காந்து வேலை செய்யணும், உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும். அப்போ அதை விட ரொம்ப பெரிய கஷ்டமாக போய் சேரும். அதனால் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா அது லைஃபுக்கு படிக்கிறதுக்கு சமம், சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டு உட்காந்து லைன் பை லைனாக படிங்க. உங்களுக்கு லெக்சர்ஸ் வேணுமா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா? அங்கே போய் அந்த கமெண்ட் பண்ணுறது, இங்கே போய் இந்த கமெண்ட் பண்ணுறது, நான் கமெண்ட் பண்ணேன்னா சார் தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு எதுக்குன்னா தம்ப்நெயில், உங்களுக்கு தேவை கண்டென்ட்டு, கண்டென்ட்டை பார்த்துட்டு போங்க. ஸோ இதுதான் பாயிண்ட்டு, புரியுதா இல்லையோ? ஸோ நல்லா படிங்க, உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேணால் டெலிகிராம் சேனலில் போட்டு விட்றேன், டெலிகிராம் சேனல் டவுன்லோட் பண்ணாதீங்க, ஃபஸ்ட் டெலிகிராம் சேனல் டவுன்லோட் பண்ணி அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, சார் நான் ஃபிசிக்ஸ் தொடவே இல்லை சார்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, அப்படி புக் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் போயிடுங்க.
ஏன்னா இன்னைக்கு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இல்லாமல் முடியாது. நீங்கள் பயாலஜி, சில பேர் பயாலஜி நான் முடிச்ச சாம்பாங்க, நாலு எக்ஸாம்பிள் சைக்கோமார்பிக்கு ஆக்டினோமார்பிக்கு எக்ஸாம்பிள் கேட்ட திணறான், பெரிகைனஸ்க்கு ஹைப்போகைனஸ் எக்ஸாம்பிள் கேட்ட தெரியல. கேட்டால் நான் பயாலஜி முடிச்சேன் சார், கேட்டால் சார் நான் கடைசி டைமில் ரிவிஷன் பண்ணணும், எப்போ கேட்டாலும் சொல்லணும். அதுதான் டாக்டர் எக்ஸாம். டாக்டர் எக்ஸாம்னு விளையாட்டா போச்சா? கிடையாது. எப்போ கேட்டாலும் உங்களால் சொல்லணும், அதுக்கு நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி ரெடியாக இருக்கணும். இல்லையா நீ அவுட், வெளியே போயிடு. உன் கேட்டகரியில் வெறும் 100 சீட்டோ 150 சீட்டு தான் இருக்கும். 7.5 15 சீட்டு 20 சீட்டு அவ்வளோதான். அப்போ 20 பேர் உன்னோட நல்லா படித்தா வேலை முடிஞ்சு போச்சு, நீ வெளியே போயிடுவேன். அதனால் நல்லா புரிஞ்சுக்கண்ணா, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை திட்டத்துக்கு மோட்டிவ்காக பேசலை. நீங்கள் வந்து விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. எக்ஸாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனம் கிடையாது, நல்லா படிக்கணும் ஓகேங்களா. இந்த தீபாவளியிலேருந்து நீங்கள் ஒரு 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 நம்பிக்கையோடு அடுத்ததுக்கு நீங்கள் மூவ் ஆகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சிலபஸை முடிச்சு முடிச்சு முடிச்சோன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணாமல் சிலபஸ் எல்லாம் முடிச்சோமான்னு நான் சும்மா செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க, அந்த டாப்பிக்கில் ஒரு கொஷின் எடுத்துக்கோங்க, அந்த கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஹெல்ப் இல்லாமல் போட்டு பாருங்க. உங்களால் சொல்யூஷன் ஹெல்ப் இல்லாமல் போட முடியல அப்படின்னா யூ ஃபெயில். உண்மையுமே சொல்கிறேன், அடுத்த வருஷம் ட்ராப் ஆகிடும், நீட் எக்ஸாம் கிராக் பண்ண முடியாது. இது வந்து சார் வந்து உங்களை டிப்ரெஷன் பண்ணணும் பயமுத்தணும் கிடையாது, இதுதான் ரியாலிட்டி. இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நீ சிலபஸ் முடிச்சுட்டு எக்ஸாம் போனால் பாஸ் ஆயிடுவே. படிக்கணும், டாக்டர் எக்ஸாமுக்கு படிச்சு தான் ஆகணும் ஓகேங்களா. இது நீட் எக்ஸாமா அப்படிங்கிறத தாண்டி, நீ டாக்டர் எக்ஸாம் படிக்கிற, டாக்டர் எக்ஸாம் கஷ்டம்தான், அது நீட்டாக இருந்தாலும் சரி 12th மார்க்காக இருந்தாலும் சரி, அதை மட்டும் மைண்டில் வச்சு நல்லா படிங்க சரியா. ஓகே ரைட்மா, மீதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் நீங்கள் லைன் பை லைனாக கவர் பண்ணுங்க ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் பயாலஜி சூப்பராக படிச்சிட்டேன், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போனால் அப்புறம் என்ன, அப்புறம் டைம் போயிட்டு இருக்கு படிக்கணும். இப்படி இருந்தாலும் அப்படி சொல்கிறவங்களுக்கு இப்போ பயாலஜி நான் எடுத்துக்கிறேன், ஈஸியான டாபிக்லாம் போல கொஞ்சம் ப்ரீவியஸ் போகலாம். இங்கே பாருங்க, இது என்னது, இது என்னது, C3 அண்டு C4 சைக்கிள், C3 C4 சைக்கிள், ரெண்டு சைக்கிள் இருக்கா, ரெண்டு சைக்கிள் இருக்கா. இந்த இடத்துல நீங்கள் சிலபஸ் பயாலஜி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா C3 C4 சைக்கிளில் எங்கே ஆக்சிஜன் நடக்குது, எங்கே ரிடக்ஷன் நடக்குது யோசிக்காமல் சொல்லணும். இப்போ சைக்கிள் இப்போ உங்க கையில் கொடுக்க சொல்கிறேன், புக்கிலுக்கு சைக்கிள் கிடையாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய சைக்கிள். அதில் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி போகுது, எந்த இடத்துல ஜிடிபி உருவாகுது, எந்த இடத்துல என்ஏடிபி உள்ளே போகுது, எந்த இடத்துல வாட்டர் உள்ளே போகுது, எங்கே கோயின்சம் ஏ உள்ளே போகுது, சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்ல மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதெல்லாம் கடைசி ஓட்டம் ரிவிஷன் பண்ணாலாம் வராது, ரிவிஷன் பண்ணலாம் வராது. கடைசி ஓட்டம் ரிவிஷன் பண்ணிடுவோம் சார், ரிவிஷன் பண்ணால் மண்டல ஏறிடுச்சு நான் எக்ஸாம் எழுதிடுவோம், வராது எக்ஸாம் மேலே ஞாபகம் வராது. நீங்கள் உங்கள் பிரெயினை நம்பாதீங்க ஓகேவா, ஏமாத்திடுவான். எக்ஸாம் ஹாலில் போயிட்டு C3க்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்னடா தெரியாது அப்படின்னு உங்கள் பிரெயினே உங்களை ஏமாற்றி விட்டுரும். அதனால் ப்ராப்பராக இப்போ உட்காந்து படிங்க, நாங்கள் காலையில் நைட்டு தூங்காதீங்க சரியா, கொஞ்சம் முடிச்சு படிங்க, அப்புறம் அப்புறம் தூங்கலாம். என்ன என்ன இப்போ ஆகி போச்சு, டாக்டர் எக்ஸாம்னா அவ்வளோ ஈஸியாக போச்சா என்ன, படிங்க நல்லா படிங்க சரியா. அதனால் இந்த வீடியோட எண்ணில் நான் சொல்கிறேன், ஸோ எல்லாருக்கும் இந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரிங்களா. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக படிங்க, உங்களை நீங்கள் ஏமாற்றாதீங்க. ஃபஸ்ட்டு சிலபஸ் கையில் இருக்குது, எடுத்து டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போ தெரிஞ்சிடும். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா நான் சிலபஸ் முடிச்சிட்டோம் சார் கிடையாது. உட்காந்து டெஸ்ட் எழுதி மார்க் வருதான்னு பாருங்கள், உண்மை தெரிஞ்சு போயிடும், இல்லையா இன்னொரு வருஷம் ட்ராப் ஆகி போயிடும். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு மறுபடியும் இந்த சேனல் வராமல் கூட போகலாம், ஆனால் நீங்கள் ட்ராப் ஆகிட்டீங்கன்னா இன்னொரு வருஷம் உங்களுக்கு தானே வெஸ்ட்டு. ஸோ அதனால் அதை யோசிச்சு பாருங்கள். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் போட்டிருக்கேன். இன்னிலிருந்து மாற முடியும், டைம் இருக்குது, 6 மாதம் டைம் இருக்குது. உட்காந்து படிங்க, ஒரு ஒரு டாப்பிக்கை கவர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஃபாஸ்ட்டாக முடிங்க, பிப்ரவரி மந்தில் முடிங்க, எழுதுங்க, மார்ச் ஏப்ரல் ஃபுல் டெஸ்ட் எழுதி தள்ளுங்க, கண்டிப்பாக அந்த வருஷம் கிராக்கை நீங்கள் டாப்பராக மாற முடியும். ஆனால் இதுதான் லாஸ்ட் சான்ஸ், இதை விட்டீங்கன்னா சான்ஸ் கிடையாது ஓகேங்களா. சரி ரைட் தென், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேங்கண்ணா சரிங்களா. ஒன்ஸ் அகேன் சீசன்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கங்க சரிங்களா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்கு, சீசன்ஸ் மாறுது, மழை அதிகமாக பெய்யுது, அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிங்க தூங்குங்க சரிங்களா, எல்லாமே எடுத்துக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம கேம்பஸோட டூர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு போட்டு விட்றேன், பார்த்துட்டு அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.
இன்னும் போலையா? ஃபுல் கேம்பஸ் ஸ்டோரி பார்த்துட்டீங்களா? சரி, ஓகே. ஸோ குட், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டு வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா பர்சனல் சஜஷன் தான், ஓகேங்களா? ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், டெடிக்கேட்டடாக பண்ணுங்கள், ஓகேங்களா? உங்களுக்கு என்ன ஒரு ஹெல்ப் வந்தாலும் சஜஷன் சார்பில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் மறந்துடாதீங்க. நல்லா படிங்க, ஓகேங்களா? வேறு என்ன சொல்கிறது, ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரிமைண்டர் பண்ணிக்கிறேன், டைம் டைம் போனால் ரிட்டர்ன் கிடைக்காது, அதனால் நல்லா படிங்கண்ணா, ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.